இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து எடுத்து கட் பண்ணி கழுவி தொடச்சி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், பருப்பு வந்து நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் நான் செய்முறையில் காட்டுறேன், உப்பு நான் செய்முறையில் எவ்வளோ போடணுன்ட்டு சொல்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பையும் பூண்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். பருப்பு வந்து கழுவிட்டேன். அரை கிளாஸ், நான் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் பருப்பு எடுத்தேன். இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். பருப்பு வந்து ஒரு நாலு சவுண்டு வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கலாம். நாலு சத்தம் விடுங்க. பருப்பு வந்து வேகட்டுங்க. நம்ம அதுக்காகட்டே வந்து காயெல்லாம் நம்ம வதக்கிடலாம். காய் வதக்காங்கட்டே பருப்பு வெந்துடும். குக்கரில் வேகிக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம காயெல்லாம் வந்து வதக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கங்க. சாரி, ரெண்டு டீஸ்பூன், ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. அடுத்து வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். அடுத்து வந்து கருவேப்பிலை போடலாம். அடுத்து வந்துட்டு பச்சை மிளகாய், அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளியை போடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதோட உப்பு சேர்த்து வதக்கலாம். இதோட வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கலாம். வெண்டைக்காவது ஒரு பிசு பிசு தன்மை போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்பதான் வந்து சாம்பார் வந்து பிசு பிசுமே இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. பிசு பிஸ்கட் தான் நல்லா போயிட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் வாசனையும் வந்துருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்க்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து முக்கால் ஸ்பூன் போடுறேன், பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா திண்டுங்க. இப்போ இதோட வந்துட்டு புளித்தண்ணையும் ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு மட்டும் புளியை வந்து முன்னாடியே நீங்கள் ஊற்றிடுங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதிகமாக வெந்துருச்சுன்னா வந்து குழஞ்சிச்சுன்னா சாம்பார் டேஸ்ட்டு போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து புளித்தண்ணையும் ஊற்றிடுங்க. இப்போ வந்து பருப்பும் வெந்துருச்சு. நம்ம பருப்பு வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம்.
பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. காயெல்லாம் வதக்கங்காட்டி பருப்பு வெந்துருச்சு. இப்போ வந்து இதோட பருப்பை ஆட் பண்ணலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா 10 நிமிஷத்துலயே வெண்டைக்காய் வெந்துரும். அதுக்கு மேல வேண்டாம். இதை வந்து மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் வந்து வேக விடலாம். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். இப்ப பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து மல்லி இலை ஆட் பண்ணலாம். மல்லி இலை ஆட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.